சுவாபத்துக்கு சோறு வபத்துக்கு முழுசா சோறு இருக்குதா, நீ தான் பாக்குறிய, கண்ணு முன்னாலதான் வந்திருக்கிற, உன்னை வர சொன்னதே இதுக்காக தான். அங்க இருந்து இப்ப எட்டு நாளா வண்டி ஓட்டுக்கிறோம், எட்டு நாள்ல மூணு நாள் நிம்மதியா சாப்பிட்டுக்கிறோமா? வாய்ப்பே இல்ல. ஆயப்பா பெத்து எங்களை எப்படி பெத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க, ஒரு ஈ குடிக்காம எறும்பு குடிக்காம எவ்வளவு கையடி போட்டு காலடி போட்டு தூக்கம் கட்டு குளிச்சு குளிக்காம பாரு, பிசு பிசு பிசுன்னு உடம்பு போலாம், எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்திருப்பாங்க. நாங்களும் ஏதாவது தொழில் எந்தெந்த தொழில் கிடைச்சதோ கிடைக்கிறவங்களுக்கு அந்தந்த தொழில், அந்தந்த தொழிலுக்கு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தன் போகிறான், ஒருத்தன் நெல் மிஷின் வந்து நெல் மிஷின் போகிறான், டிராக்டர் ஓட்டுறோம் டிராக்டர் ஓட்ட போகிறான், சிமெண்ட் வண்டி ஓட்டுறேன் சிமெண்ட் வண்டி ஓட்ட போகிறான், பாடி வண்டி ஓட்டுறேன் பாடி வண்டி ஓட்ட போகிறான், லாரி ஓட்டுறேன் லாரி ஓட்டுறான், ட்ரைலர் ஓட்டுறது ட்ரைலர் ஓட்டுறான், ஒருத்தன் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறானுங்க. இவ்வளோ அவ்வளோ கஷ்டத்தையெல்லாம் மீறி வந்து தான் வந்து பத்து ரூபாய் சம்பாரித்து மீறி வீட்டுக்கு வீட்டுக்கு எடுத்து போக முடியுது. அதையும் எந்த அதிகாரியுமே நான் குறிப்பிட்டா எந்த அதிகாரியும் நான் குறையா சொல்லலை, படிச்சிருக்கிறாங்க அவங்களாம், அவங்களாம் வந்து வழிகாட்டிலாம் இருக்கணும், படிக்காத கொஞ்சம் என்ன டிரைவர்லாம் அதிகபட்சமாக பத்தாவது பன்னெண்டாவது படிச்சிருப்பாங்க, டிகிரி முடிச்சவங்களாம் காணா, டிகிரி முடிச்சவங்களாம் வரதா இல்லை வரலா காணா, ஏதாவது இப்போ இப்போ இருக்கிற தலைமுறைகளில் யாராவது வந்துருந்துருக்கலாம். ஏன் கூட இருந்த கிளருங்க, நான் கிளரும் ஓடின காலத்துலேருந்து 1995 வந்தேன், 95 வந்த காலத்துலலாம் பத்தாவது பன்னெண்டாவது இப்படி பிடிச்சவங்க தான் வந்தாங்க ஓடிட்டு இருந்தாங்க, அதை வச்சு தான் குழப்ப ஓடிட்டு இருக்கிறான், குடும்பத்தை ஓடிட்டு இருக்கிறான், இது வந்து தொழிலையும் மாற்ற முடியாது. இவ்வளோ அப்புறம் உடம்பு ஏறிச்சு, டிரைவர் உட்காந்து நான் தூக்கம் இல்லை, குளிக்க முடில, டைமுக்கு சாப்பிட முடியாது, டைமுக்கு ஆகி போக முடியாது. முக்கியமான ஒரு விஷயம் பவுரு தள்ளுது, பின்னாடி தள்ளுது, முன்னாடி தள்ளுது, டிரைவர் போலியாக இருக்கிறான், குண்டையா குட்டையாக இருக்கிறான், ஆனால் எப்படி இருப்பான், அப்படி தான் இருந்தால் அவனை வேறு வழி இல்லை. உடற்பயிற்சி பண்ணலாமே சொல்லலாம், எங்கே உடற்பயிற்சி பண்ணுவா, இங்கே தான் இந்த வண்டி நிப்பாட்டினா இந்த சீட்டு வா வாங்குது, ஏறி படுத்து தூங்கலான்னு தான் தோணுது, ஒழுங்கு எங்கே வாக்கிங் போவோம், இங்கேயும் இங்கே கரண்ட்டு போய் கிடக்குது, வாக்கிங் எங்கே போகிறது, சும்மா ஆட்டோ நிற்கிதா ஒரு நாலு நாள் நிற்கிதா, அப்போ வேணால் ட்ரை பண்ணுவான், அப்பயும் சாப்பிட்டு ரெண்டு நாள் படுத்து தூங்கணும்னா அப்போ தான் சரி ரெண்டு நாள் நம்மளே தூங்கலாமல் ரெண்டு மதியானம் ஏதாவது ஒரு நாள் படுத்தோம்னா படுத்து தூங்கி எழுந்திரிப்பான். அன்றைக்கி ஏதாவது அந்த நிற்கிற இடத்துல தான் வாக்கிங் போகலான்னு அந்த அது கூட செட்டு செஞ்சுன்னா அந்த மாதிரி செட்டு செஞ்சு வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு போவோம். அப்படி ஒரு நாள் ரெண்டு நாளாக வாக்கிங் போயிருந்தாலும் உடம்பும் குறைக்க முடியாது, உடல் ஆரோக்கியத்தையும் எதிர்பார்க்க முடியாது. மனுஷன் வண்டியில் டிரைவராக வரவனுக்கு பூரா என்னென்னா வருதுன்னா, இதெல்லாம் காசு போனால் அள்ளிட்டு வரான் அள்ளிட்டு வருது வருதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. டிரைவருக்கு எது வருதுலையும் மூலம் வருது, ஹார்ட் அட்டாக் வருது, பிபி ப்ரெஷர் வருது, எது எது போகுதுன்னு தெரியல, கண்பார் முதல்ல போயிருது, மண்டையில் இருக்கிற மசுரெல்லாம் கொட்டியிருது. ஆமாம், ஒருத்தனையிலே குளிக்கிறேன், நினச்ச முதல்ல குளிக்கிறாங்க, ஷாம்பூர் தான் போட்டு குளிச்சிக்க வேண்டியதான், ஷாம்பு இல்லைனா சோப்பு போட்டு தேய்ச்சி குளிச்சிக்க வேண்டியதான், அதனால் ஷாம்புலாம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு, இந்த ஷாம்பு வாங்கி வச்சுக்கிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறதே இல்லை, ஷாம்பு போட்டால்தான் கெமிக்கல், தலைப்பு பூரா வெள்ளை வெளியாக இருந்திருக்கு, மொட்டை அடிச்சோம்னா சொல்கிறேன், ஷாம்புலாம் போடாதீங்க, மண்டையெல்லாம் பாருங்கள் வெள்ளை படைஞ்சிருச்சிங்கண்ணா. அப்புறம் ஷாம்பு போடுறது உப்பு சோப்பு சோப்பு போட்டு போட்டு குளிச்சிக்கிறது எதாவது போகுது, எது எதாவது இழக்கிறோம், எல்லாம் ஏகப்பட்டது இழந்துட்டு இருக்கிறாங்க எல்லாமே. எல்லா டிரைவரையும் நான் தான், எல்லா டிரைவருக்கும் கஷ்டம் இருக்குது, எல்லா டிரைவருக்கும் தான் நான் தெரிஞ்சு தான் சொல்கிறேன். அதனால் அதிகாரிகள்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு சரி போப்பா, எவ்வளோ கஷ்டப்படுறான் இப்போ பாரு, மணினா 11 மணி வண்டி எடுக்கிறான், மணி 11 மணி ஆப்போது, கிட்டத்தட்ட 11 மணி நேரம் வண்டி ஓட்டிட்டான், டயர்டாக இருக்குது, ஒரு ஆசை வார்த்தையே ரெண்டு வார்த்தை டெவலப் இருக்குது, 1000 ரூபா இருக்குது சார், சரி போ, எப்படி சந்தோஷமாக உங்கள்கிட்ட டிகேஸ் 100 ரூபாயா 200 ரூபாயா கொடுத்து வச்சுக்க கொடுத்து அனுப்பிட்டாங்கன்னா சந்தோஷமாக போகணும். டிரைவர் வந்தானா கூட வீட்டுக்கு போனான்னு நினைக்க மாட்டான், சரிடா போனால் போகலாம்டா அப்படின்ற ஒரு அந்த மனசு சந்தோஷமாக இருக்கும். ஏ 2000 ரூபா கொடுறா, ஃபோன் போடுறா, கேன் போடு, ஃபோன் போடு, முதலாளிக்கு ஃபோன் போடு, குறவருக்கு ஃபோன் போடு, எங்கெங்கே ஃபோன் போடுவான், ராத்திரி 12 மணிக்கு ஒரு டிரைவர் யாருக்கு ஃபோன் போடுவான், காசு கொடுத்துட்டே போகிறான், 4 மணிக்கு நின்றுட்டு இருக்கணும், சாசனில் அக்யூஸ் நிற்கிற மாதிரி நின்றுட்டுருக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும் தெரியுமா. பாடி வண்டியில் நான் 6 சக்கர வண்டியில் தான் டிரைவர் ஆனேன், ஹைட் லோடு ஒரு வாட்டி ஏற்றிட்டு வந்துட்டேன், 200 ரூபாய் 300 ரூபா தான் அவனுக்கு மாமூலம் எப்பயுமே, அந்த ட்ரிப் டபுள் லோடு ஹைட் லோடு ஏற்றிருந்துருக்கேன். வண்டிக்கு 4 வண்டி வந்திருந்தோம், 4 வண்டியில்
எல்லாத்தையும் ஆச்சரியம் ஒன்று கூட அப்படின்ட்டான். எல்லாரும் எடுத்து கொடுத்து எடுத்து கொடுங்க பேசிக்கலாம் அப்படின்ட்டேன் நான். எல்லாத்தையும் தெரியும் அடிப்பான் போலீஸ் மும்முறால சேர்த்துக்கலாம் நிறைய. ஆனால் டூப்ளிகேட் போலீஸ் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, அதெல்லாம் அப்புறம் நிறைய எடுத்துட்டான்னு சொல்கிறாங்க, அது என்னன்னு தெரியல. எல்லாம் எடுத்து கொடுக்க சொன்னேன், நானும் ஆட்சி பண்ணலாம் எடுத்து கொடுத்தாச்சு சார். ரெகுலராக 300 தான் கொடுப்போம், 300 வாங்கிக்கங்க சார் அப்படின்னு. 1000 ரூபா ஹைட் லோடு இருக்குது, 1000 ரூபா வண்டிக்கு, 1000 ரூபா அஞ்சு வண்டிக்கு, 5000 ரூபா காசு கொடுது, போய் கலெக்ஷன் பண்ணி வாங்கிட்டு வா அப்படின்றார். கிட்டத்தட்ட ஒரு 8-10 போலீஸ் பக்கமாக இருப்பாங்க, 300 மகாராஷ்டிராவில், 300 பம்பாய் பக்கத்தில், 300 பம்பாய் தாண்டி 300 ஊர். அது எல்லா டிரைவருக்குமே தெரியும் 300. கடைசியில் சார் அவெல்லாம் தர முடியாது, வண்டிக்கு 300 வாங்கி 200 தரும், 300 வசூல் பண்ணி தரேன் சார் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே வண்டியில் இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே சொல்லலை சார், ஸ்டேஷனுக்கு வர சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். ஸ்டேஷனுக்கு நான் போனது தான் 10 போலீஸ்காரன் ரவுண்டு கிட்ட அடித்தானுங்க தெரியுமா, ஒருத்தர் ரெண்டு பேரும் அடிலாம் அடிக்கல. எனக்கு எப்போ அப்போ 97 இல்லை 98 இருக்கும். கேட்ட காசு தர மாட்டேன்னு சொன்னதுக்கு ஆமாம் சார். ஆமாம் உண்டானது தானே, 300 வாங்கிக்கிறது, 300 வாங்கிக்கிட்டேன் தானே. 1000 ரூபா கேட்டால் எப்படி வந்து தருவாங்க முதலாளிகிட்ட, எப்படி நிலான்னு பதில் சொல்கிறது? அது ஏன் அந்த அப்படிலாம் சிறு வயசு தான் எனக்கு, ஒவ்வொரு தயிர் மாதிரி இருக்கும் அப்படியே அந்த வகுத்தை பிடிச்சி அப்படியே செவத்தோட வச்சு அப்படி தூக்குனானுங்க, அப்படியே நெகமெல்லாம் அப்படியே வகுத்தில் பதிஞ்சிருச்சு. அந்நாத்தில் கத்துன கத்து எங்கள் அம்மாவுக்கே கேட்டிருக்கேன். அதில் வந்து 4 வண்டி டிரைவருமே ஒருத்தர் கூட அங்கே வரல, டிரைவரு கிளினர் யாருமே சேத்தனுக்கிட்டே எட்டியே பார்க்கல. ஆனால் எல்லாம் ஒரே இடத்துல நின்று வேடிக்கை மட்டும் பார்க்குறாங்க, ஐயோ டிரைவர் அடிக்கிறான் நாட்டுக்கு அப்படின்ட்டு. ஒரு தமிழன் இந்த போட்டு இந்த அடி அடிக்கிறான் கேட்கறதுக்கு ஒரு நாய் கூட இல்லைண்ணா. தமிழனா தளம் வந்து நில்லுடான்னு வந்து சட்டம் பேசுகிறாங்க, வாய்க்கிலேயே வசனம் பேசுகிறாங்க, இங்கே கிழிக்கலாம். அந்த அடியெல்லாம் கொஞ்ச நஞ்ச அடியெல்லாம் இல்லை, ஆனால் நான் செத்தான நான் மறக்க முடியாது தெரியுமா. கொஞ்ச நஞ்சமாக அடித்தானுங்க, என்ன பண்ணுவா? வண்டி எடுத்துட்டு போய் மறுபடியும் 40 கிலோமீட்டர் போய் ஒரு டீக்கெட்டில் போய் நிப்பாட்டு ஒவ்வொருலாம் எரிஞ்சுது என்னடான்ட்டு. லைட் அடிச்சுட்டு வகுத்து பார்த்தா அப்படியே வகுப்பு பூரா வெள்ளை வெள்ளையே ஒரே தழும்பு, அப்படியே வெள்ளத்தோல் தெரியுது, நேரத்தில் பிடிச்சி தூக்குனது தெரியுமா. டிரைவர்லாம் நினைச்சாலும் அதெல்லாம் இப்போ நினைச்சா அப்படியே அழுகு கூட வந்துடும் தெரியுமா, அவ்வளோ அப்போலாம் அவ்வளோ சிரமம். கண்ட இடத்துல வந்து போன இப்போலாம் ஓரளவுக்கு இப்போலாம் இல்லையாட்டுக்கு, எல்லாம் அந்தளவுக்கு டிரைவரெல்லாம் அடிக்கிறதில்லை. இருந்தாலும் ஒரு இடத்துல அடித்தாலும் அசிங்கம் தான், ஒரு இடத்துல அடித்தாலும் வழி தான். அது எந்த டிரைவர் அடித்தாலும் சரி, கரிமலாவில் கண்ணாடியை உடச்சி கையை வீங்குற அளவுக்கு அடித்து அந்த டிரைவரை இந்த யூடியூப்பில் பார்த்தேன், இந்த ஃபேஸ்புக்கெலாம் வந்துருக்குது. பாவம் இல்லை, அப்பா அம்மா விட்டுட்டு கொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு தானே வந்து நான் அப்பா அடி வாங்குறேன்னு சொல்லுவேன். பிள்ளைங்க பார்த்துச்சுன்னா அந்த பிள்ளைங்க மனசு எவ்வளோ வேதனை போடும், படிச்சிருக்கிறாங்க தானே. அவன் டிரைவர் தானே, அவனை திருடனா அக்யூஸ்டா, அவனை குலகாரனா, ஊர் விட்டு ஊர் வண்டி ஓட்ட வந்ததுனால சாப்பிட சாப்பாட்டுக்காக வழி இல்லாமல் தான் டிரைவர் வேலைக்கு வந்துக்கிறான். அவனை போட்டு மாடு அடிக்கிற மாதிரி அடித்தா ஒவ்வொரு டிரைவரையும், இதெல்லாம் நியாயமா? யாருப்பா கேள்வி கேட்பாங்க? அதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு யாருமே கிடையாது.